சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன மகா, எதுவும் பேசாம அமைதியா இருக்க? என்னாச்சு உனக்கு? இங்க பாரு, விட. என்னாச்சு மகா உனக்கு? என்ன மகா? 3 மாசம் தள்ளி போயிருக்கு. மாமா, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது இது ஒண்ணுதான், எந்த நல்லது நடந்தாலும் அதுக்கு யாரையும் இவங்கதான் காரணம்னு சொல்லி காரணம் காட்ட வேண்டாம். அதே மாதிரி எந்த கெடுதல் நடந்தாலும் அதுக்கும் இவங்கதான் காரணம்னு சொல்லி அவங்க மேல பழி போட வேண்டாம். இந்த குடும்பத்து வாரிசுனா அது மகாமலி பேரம் மட்டும்தான். சரி, உங்களுக்கு மூத்த புள்ள யாரு? பிரசாத். அப்ப அவர் புள்ள தான முத வாரிசா வரணும். டேய், அவனுக்கு தான் இந்த புள்ள பிறக்கலையே. அத மாசமா இருக்க என் தங்கச்சி. டேய், இவன் பிறந்துட்டானடா, அவ இன்னும் பிறக்கல இல்ல. ஓ, நான் சொல்றது உங்களுக்கு புரியதா இல்லையா? உங்க மூத்த புள்ள யாரு? பிரசாத்டா. அப்ப ஏன் போட்டு குழப்பிட்டு இருக்கற? உனக்கு வந்து யாரு மூத்த வாரிசுங்கற ஒரு கன்ஃபியூஷன் இல்லையா? ஆமா, தனியா போய் உட்கார்ந்து யோசிச்சு பாரு, உனக்கு தெளிவு கிடைக்கும். எப்ப நான் கரெக்டா பேசுறேனா இல்லையா? ஆமாடா, கரெக்டா தான் பேசுறேன். அப்ப ஏன் தப்புன்றாங்க? நீ வாய் பாத்துக்கிட்டு இருக்க. தனியா போய் யோசிச்சு பாரு. இந்த வாரிசுல ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. டேய் ராஜா, வா தனியா போய் யோசிப்பா. அண்ணே, குழந்தைக்கு என்னென்ன பேர் வைக்க போற? நானும் மலரும் சேர்ந்து முடிவு பண்ணி இருக்கிறது. அப்பாவோட பேரு சொக்கலிங்கம். ஏண்டா ஏண்டா ஏண்டா, வேற ஏதாவது நல்ல பேரா வைக்கண்டா. ஏன்பா, உங்க அப்பா பேரை மட்டும் எங்க அண்ணனுக்கு வைப்பீங்க, உங்க பிள்ளைக்கு வைப்பீங்க, எங்க அப்பா பேரை மட்டும் நான் என் பிள்ளைக்கு வைக்க கூடாதா? சிவங்காரம்னு வச்சீங்களா எங்க அண்ணனுக்கு? நியூட்ரேட்டுக்கு ஏத்த மாதிரி வைக்கலானா, இல்லன்னா அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் கோச்சுக்க போறான். அவன் கோச்சுடா கோச்சுக்கட்டுமா, நான் வைக்க போறது சொக்கலிங்கம் தான் வைக்க போறேன். அவன் பேரை மாத்திக்கலாம் தண்டுக்கு தகுந்த மாதிரி, சொக்கா மக்கா கக்கான்னு வச்சுக்கிட்டோம். இந்த சந்தோஷமான நேரத்துல நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம இசைக்கல்லூரி ஆரம்பிச்சே ஆகணும். டே பிரசாத், அதுக்கு உங்கையில தான் இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வச்சுட்டு, பணம் நான் கொடுக்குறேன்னு. ஆமாண்டா, இடம் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, பேசி முடிச்சாச்சு, பணத்தை கொடுத்தா முடிச்சிட வேண்டியதான். இப்ப கோர்ட்டுக்கு போறேன், ஆவணத்தை எல்லாம் கொடுத்து பணத்தை வாங்கி பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுறேன். எவ்வளவுன்னு சொல்லுங்க, ஒரே செக்கப் போட்டு கொடுத்துறேன். ஆனா இந்த இசைப்பள்ளியில என்னோட ஒரு கண்டிஷனும் இருக்கு. என்னப்பா கண்டிஷன்? நீ கண்டிஷன் உடனே எனக்கு ஒரே பயமா இருக்குப்பா. எனக்கு நீங்க ஆரம்பிக்க போற இசைப்பள்ளியில என்ன முதல் மாணவனா நீங்க சேர்த்து, நீங்களும் அப்பாவும் கச்சேரி பண்ற மாதிரி இசைப்பள்ளியில நான் கத்துக்கிட்டு ஒரு தடவாவது நானும் கோபியும் கச்சேரி பண்ணணும். அதான் என்னோட ஆசையெல்லாம். எல்லாம் சரி பிரசாத், ஆனா நான் உனக்கு நான் இசை சொல்லி கொடுக்கும் போது நான் உன்னை அடிப்பேன், நீ மறுபடியும் ஓடி போயிட கூடாது. யாரு வேணாலும் இனிமேல் என்ன அடிக்கலாம், ஆனா அந்த குடும்பத்தை விட்டு மட்டும் நான் இனிமேல் போகவே மாட்டேன். நம்ம இசைப்பள்ளிக்கு என்னப்பா பேர் வைக்க போறோம்? இசைப்பள்ளிக்கு தமிழ் இசைப்பள்ளி. ஏன்னா தமிழ் இசைன்னா நாதஸ்வரம், நாதஸ்வரம்னா தமிழ் இசை, அவ்வளவுதான். அப்படி வைக்க வேண்டியதுதான். நீ பாரு, நாதஸ்வரம் வாசிக்கும் போது கூக்குன்னு தமிழ் தான் கேட்கும், தவில் வாசிக்கும் போது தீம் தீம்னு தமிழ் தான் கேட்கும். அழகா அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா புள்ள, முத்து தாண்டவர், அவங்களுக்கு மேல ஒரு பூஜை போட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். அப்பா, அருமையான விஷயம்ப்பா. நீங்க சொன்ன மாதிரி இவங்களை எல்லாம் வச்சு குரு பூஜை போட்டு இசைப்பள்ளியை ஆரம்பிக்கலாம். ஆனா நம்மளுக்கு கலைத்துறையில, நம்ம இந்த துறைக்கு வரும்போது
நம்ம இசைங்கிறத நம்ம கத்துக்கிட்டது நாதஸ்வரத்துல இருந்து. அது மூலமா தான் இந்த இசைப்பள்ளியை ஆரம்பிக்கணுங்க ஆசை வந்திருக்கு. அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த பேரையே நாதஸ்வரம் இசைப்பள்ளின்னு வச்சா என்னப்பா? நல்லா இருக்கேன், அப்படியே வச்சிருவோம். ஓகே ஓகே ஓகே. கோபி, நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிண்ணே வர. என்ன மூர்த்தி, அம்மாவும் அப்பாவும் வரலையா? ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க மச்சான். சந்தோஷமா நம்ம இருக்கிற நேரத்துல அவங்களும் இருந்தா சந்தோஷப்படுவாங்க. ஆமாண்ணே, இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் நடக்கும் போதே நம்ம அம்மா அப்பா எல்லாம் கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இங்க பாருங்க, மகாவோட அம்மா அப்பா, மாதவியோட அம்மா அப்பா, மகேஷோட அம்மா அப்பா, என்னோட அம்மா அப்பா, இவ்வளவு ஏன உங்களை பெத்த அம்மா அப்பாவும் உங்க கூட இருக்காங்க, உங்களை வளர்த்த அம்மா அப்பாவும் உங்க கூட இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷம் இல்லண்ணே. கண்டிப்பாமா, ஒரு அப்பா அம்மா இருந்தாவே சந்தோஷம். எனக்கு ரெண்டு அப்பா அம்மாவும் கூட இருக்காங்களே, உண்மையிலேயே நான் ரொம்ப குடுத்து வச்சவம்மா. கோபி, நீ வேணா என் கூட கோர்ட்டுக்கு வரியா? போதும், இனிமே ஃபுல்லா என் பொண்டாட்டி கூட தான் இருக்க போறேன், நீங்க போயிடுவாங்க. சரி, யாரடி செல்லம், எங்க புள்ள எங்க இருக்குது? பாட்டி பாரு, பாட்டி பாரு. இருக்குதுமா, நானும் அவரும் என் பேரனை பாத்துட்டு இருக்கோம். சரி ஓகே. என்னங்க நம்ம பேரனை பாருங்களே, எப்படி சிரிக்கிறானே. என்னங்க என் பின்னாடி வந்துட்டீங்க? அங்க எல்லாம் இருக்காங்க, போங்க. நான் தான் உங்க முன்னாடி சொல்லிட்டேல, இனிமே என் பொண்டாட்டி பின்னாடி தான் இருப்பேன். இனிமே நான் உங்க கூடவே தான் இருக்க போறேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் உன்னை விட்டு போக போறது இல்ல, உங்க கூடவே தான் இருக்க போறேன். இருக்க வேண்டிய போ போ, வாய் திறக்கணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பண்றீங்க ரெண்டு பேருங்க? ஹலோ ஹலோ, டேய் என்ன பண்றீங்க ரெண்டு பேருங்க? என்னடா உனக்கு அப்புறம் மூக்கு வெறுக்குது? உள்ள வந்தா நீ பின்னாடி வந்து கரெக்டா நிக்கிற. எப்ப பார்த்தா அங்க பெரியவ எல்லாம் நாளைக்கு எப்படி இசைப்பள்ளி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க இங்க ஒரு குழந்தைங்க ஸ்கூலே ஆரம்பிச்சிருக்க போலயா? டேய் நான் சொன்ன கேக்குறியா? நீ மூத்த வரிசை யாருன்னு யோசிக்கிறேன்னு சொன்ன, போய் அத மேல யோசிச்சுட்டு இங்கே வர்ற. போ எங்க, நான் மூத்த வரிசை யோசிக்குமா, நீங்க அடுத்த வரிசை யோசிச்சிருக்க போலயா? முதல்ல வெளிய போடா. இங்க இருக்க, நான் வெளிய போனா பிரச்சனை பரவாயில்லையா? டேய் வெளியில போன்னு சொல்றேன். நான் வெளிய போனா உள்ளங்க வரும், பரவாயில்லையா? போடா, வெளியில போக முடியாது மச்சான், சும்மா இருக்க மச்சான். உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் விட்டுக்கிட்டு எல்லாத்துலயும் சம்பந்தம் என்னோட அத்தை பையன், எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க எல்லா விஷயத்திலயும். இப்ப அவனோட ஆசை என்னன்னா, நீ ரெண்டு வார்த்தை பேசி அவன்ட்ட என்னங்க எதுக்கு தாப்பால் போடுறீங்க? அவங்க எல்லாம் பார்த்தா தப்பா? என்ன தப்பா நினைக்க போறாங்க? நம்ம என்ன லவர்ஸா? புருஷ முன்னாடி தானே கதை சாத்திட்டு இருக்கல, என்ன தப்பு? நீ பாட்டு பேசாம நம்ம பாத்துக்குவோம். யாரு என்ன நினைச்சாலும் சரி, இரும்பு பிடிக்கிறீங்க, மாத்தி பிடிச்சிட்டேன். என்ன என்ன பண்றீங்க பாத்தியா? நம்ம முன்னாடி பண்றதா? ரொமான்ஸா? ஏன் எப்படி பேசிட்டு இருக்க? இல்லமா, ஆஸ்பத்திரி மயக்கம் கிடைச்சல மலரு, அங்க தலைய பேன் புழுத்து போயிருச்சு. பேன் பார்த்து விடுங்க சொன்னச்சு, அந்த பேன்லாம் எடுத்து விட்டாலும் கூட்டு வந்தேன். அதுக்காக தான் வெக்கப்பட்டு கதை சாத்துனேன். இது மூதே என்னமோ உளறி தொலைஞ்சிருக்கு. அப்ப நீ ரொமான்ஸ் பண்ணலையா? இவனமோ நீ ரொமான்ஸ் பண்றேன்னு சொல்லி கூட்டு வந்தா இங்க வந்து பேன் பாத்துட்டு இருக்கியா? போட லூசு பயல. ஏய் வாங்கடி மச்சான், என்ன டாபிக் மாத்திருக்க? அறிவில்ல தங்கச்சில கூட்டு வந்து இப்படி ரொமான்ஸ் பண்ற கூட்டு வந்து காமிக்கிறிய? அறிவில அவன் பண்ணிருக்க? போட வழியில மச்சான், சாரி மச்சான், உண்மை தெரியாம பேசிட்டேன் மச்சான். நான் உங்களுக்கு எல்லா விதத்துல உதவியா இருந்திருக்கேன், அதே மாதிரி இதுலயும் நான் உங்களுக்கு உதவி பண்ணலான் இருக்கேன். நீங்க மலரக்கா மண்டையில இருந்து ஒவ்வொரு பேனா எடுத்து கொடுங்க, நான் குத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு மண்டையெல்லாம் ஒரே அரிக்குது. நீ பேனை குத்த வேணாம், நான் பொண்ணை குத்துறேன். எதுக்கு அடிச்சீங்க?